சரியா வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முழு எஃப் ஷீட் பேப்பரை ஸ்கொயராக கிழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த எட்ஜ் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எட்ஜை இந்த சென்டர் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் லைன், அந்த லைனை கொண்டு வாங்க. கரெக்டாக கொண்டு வாங்க, இல்லைன்னா போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இந்த சைடும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதான் அந்த சைட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த சைடை பண்ணணும். பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது இந்த கார்னர் எடுத்து இந்த சென்ட்ரல் லைன் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், அந்த லைன் அதே மாதிரியே இங்கே சின்னதாக பண்ணு, அந்த லைனுக்கு கொண்டு வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னரை இந்த லைனுக்கு கரெக்டாக கொண்டு வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியே நம்ம இந்த சைடும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணியாச்சு. ஸோ இந்த கார்னரை இந்த கார்னரை அந்த கார்னர் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னரை சென்ட்ரல் லைன் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சென்டர் க்ரீஸ் பண்ண நம்ம க்ரீஸ் பண்ணி வச்ச சென்ட்ரல் லைன் இருக்கல, சென்ட்ரல் லைனுக்கு கரெக்டாக கொண்டு வந்து வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறியா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னரை இந்த சென்ட்ரலில் நம்ம க்ரீச் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் லைன், அந்த லைனுக்கு கொண்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் சைட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்னரை எடுத்து நம்ம சென்டர் க்ரீஸ் பண்ணி வச்சோம்னா லைன், அந்த லைனுக்கு கொண்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணியாச்சு. இப்போது மறுபடியும் அதே பற்றி பண்ண போகிறேன், இந்த எட்ஜை இந்த நம்ம க்ரீஸ் பண்ண லைனுக்கு கொண்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரியே இந்த சைடும் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜை சென்டர் லைனை கொண்டு வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைட் நம்ம வந்து இந்த சைட் கார்னரை எடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்டு வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரியே இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த எட்ஜை இந்த எட்ஜுக்கு கொண்டு வாங்க, கொண்டு வந்து ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ரீஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த கார்னரை எடுத்து இப்படி மேலே இந்த கார்னரை இப்படி மேலே தூக்கி ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், இந்த கார்னரை இப்படி மேலே தூக்கி வச்சு ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த சைடும் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு மறுபடியும் ஓப்பன் பண்ணி இது திருப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி நம்ம அந்த வி ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அந்த எட்ஜை மட்டும் இப்படி மேலே தூக்கி ஃபோல்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், த்ரீ லேயர்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன் லேயரை இந்த சைட் கொண்டு வாங்க, கொண்டு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோல்ட் பண்ணி
மறுபடியும் ஓப்பன் பண்ணி இன்னொரு தடவை லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. லைட்டாக ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் வெளில ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் பாம்புடைய நாக்கு. ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஸோ பின்னாடி திருப்பி வச்சுக்கணும். பின்னாடி திருப்பி வச்சு இந்த ரெண்டு கார்னர்ஸையும், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கார்னர்ஸையும் லைட்டாக மடிச்சு விட்டுக்கணும். மடிச்சு விட்டு மறுபடியும் இந்த நாக்கு இப்படி மடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வால் வந்து இன்மாதிரி வரணும்னா நம்ம லைட்டாக இந்த பேப்பரை இப்படி மடித்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாம்பு ரெடி. இப்போது நம்ம ஐஸ் வரையலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாம்புக்கு வந்து நாக்கு வந்து ரெட் கலர் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ நம்ம ரெட் கலர் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாக்குக்கு ரெட் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கண்ணு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாம்புடைய ஃபேஸில் இந்த சைடில் ஒரு சின்ன டாட், இந்த சைடில் ஒரு சின்ன டாட் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்னேக் கிங் கோப்ரா ரெடி. இன்னும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வேணும்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.